ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு பொருட்களை வைத்து எப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் 200 கிராம் எடுத்திருக்கேன். உள்ள விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. நிலக்கடலையை வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் பர்ஃபிக்கு. ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பேரிச்சம்பழத்தை அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா வதக்கிடுங்க. அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பேரிச்சம்பழம் நிலக்கடலையும் நிறைய விட்டமின்ஸ் அடங்கியிருக்கிறதுனால நம்ம அப்பப்போ இப்படி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேரிச்சம்பழம் சாஃப்டாகிடுச்சு. இப்போ நிலக்கடலையை அதில் கொட்டிடலாம். நான் ஒரு 2 கை நிலக்கடலை அதில் போட்டுடுறேன். இதை ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றிடுங்க. நல்லா ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ இதை கையிலேயே மிக்ஸ் பண்ணுறேன். சூடு இருக்குது. இப்படியே உருண்டையாகவும் செஞ்சிடலாம், பால் மாதிரி செஞ்சிடலாம். இல்லைன்னா பர்ஃபி மாதிரி வேணும்னா ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிட்டு அது மேலே இந்த பர்ஃபி அப்படியே வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் இது மேலே நட்ஸு தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாதாம் பிஸ்தாவும் கொஞ்சம் துருவி அப்படியே மேலே போடுறேன். நல்லா ஒரு 1/2 ஹவர் ஆறட்டும். இதை அப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்ஸுங்கிறதுனால சுகர் பேஷண்ட்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். டேட்ஸ் கடலை பர்ஃபி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒன்று எடுத்து பார்ப்போம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.